ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறேன். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லேயும் கூட்டமாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா நம்ம போகாத கோயிலுக்கு எதுக்காவது போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம். என்னென்னு எங்களுக்கே தெரில, இப்போ தான் பிளான் போட்டுட்ருக்கோம். அங்கே போய் எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மார்னிங்கே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா புறா கரிசி போட்டு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு அப்படியே ஒரு ரவுண்டு நம்ம பார்த்துடலாம். சுட சுட பார்த்திங்கன்னா சாதம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புரோட்டாஸ் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா சாம்பார் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா ஒரு ஒர்க் இருக்குன்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த மீல் மேக்கர் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன் நான். ஸோ சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா காம்பினேஷனாக மீன் மேக்கர் சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே அப்படின்ட்டு மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன். அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு ரவுண்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு. ஏன்னா சாப்பிட்டு குளித்தோம்னா எங்கள் மம்மி திட்டுவாங்க, அதனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். தலைக்கு தான் குளிச்சிருந்தேன் நான். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது, அதனால் பார்த்திங்கன்னா முந்தானேத்து பார்த்திங்கன்னா விருந்து சாப்பாடுக்காக நான்வெஜ்ஜு சாப்பிட போயிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எக்கு நாங்கள் பண்ணி சாப்பிட்டோம். அப்படியே போனதுனால நம்ம எதுவுமே பண்ணலை, குளிக்கவும் இல்லையா. தலைக்கு ஆல்ரெடி குளித்தது அப்படியே இருந்துச்சு, பட்டு ஷாம்பு போட்டு குளிக்கலை. ஏன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா குளியல் ஆடிட்டு வந்தாச்சு. எப்படியோ குளித்ததுக்கப்புறம் தலையெல்லாம் காய வச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட பார்த்திங்கன்னா சாதத்தை போட்டு சாம்பார்லாம் ஊற்றிட்டு வந்து அப்படியே அந்த மீல் மேக்கர் கூட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கன்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போய்க்கலாம், பஸ்ஸில் போகலான்னு மொதல் பிளான் போட்டிருந்தாங்க, பட் பஸ்ஸுனால் உள்ளே வரைக்கும் போகாது அப்படின்ட்டு ஆட்டோவே பிடிச்சிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட போயிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க செம்ம ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த புரட்டாசி வந்ததுதான் வந்துச்சு வெயில் பார்த்திங்கன்னா பட்டைய கிளப்புற மாதிரி அடிக்கி. அதுவும் இல்லாமல் இந்த ஊர் சைடு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக இருக்கும். திக்கும் திக்கும் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ டென்ஷனாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்கூடையும் கலகலன்னு பேசிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றி நாட்டெல்லாம் நத்துட்டு இருந்தாங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா அச்சனாபுரம் வந்தாச்சு. இதுக்கு பக்கத்தில் தான் ஒரு கோயில் இருக்குது, சாதாரண பெருமாள் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மலையில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும், அதை நான் பார்த்ததே கிடையாதுங்க. இன்றைக்கி எப்படியாவது போய் பார்க்குறோம் அப்படின்ட்டு தான் போயாச்சு. சரின்ட்டு ஆட்டோவில் போய் ஏறி உக்காந்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா செம்ம கரடு முரடாக இருந்துச்சுங்க. ரோடு பார்த்திங்கன்னா போடவே இல்லை போல். நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக கும்பாபிஷேகம் வச்சாங்க, அப்போ வந்ததுங்க, அதுக்கடுத்து வரவே இல்லை. இன்றைக்கி தான் அதுக்கடுத்து வந்திருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு, காரு பைக்குன்னு அப்படி நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சாப்பாடு வேறு போட்டுட்டு இருந்தாங்க, கமகமன் வாடடிச்சிச்சுங்க. எப்படியாவது இன்றைக்கி சாமியை கும்பிட்டு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு, பட் என்ன சூடு தாங்க தாங்க முடியலை. வெளியில் செப்பலை போட்டு பார்த்திங்கன்னா நடக்கவங்களையும் அந்த மண்ணில் கால் கொதிச்சு எடுத்துருச்சுங்க. எப்படியோ பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து உள்ளே போயிட்டோம். போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சாமி இருக்குது, அதையும் கும்பிட்டு அப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா நடக்க முடியலைங்க. ஏன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நெருஞ்சி முள்ளுன்னு சொல்லுவாங்களா, அது வேறு காலில் 2-3 குத்திக்கிச்சு. இதே பிரச்சனையும் அங்கே சுற்றி சுற்றி அலைஞ்சி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயும் வந்தாச்சு. எப்படா வருவோம் அப்படின்ட்டு ஆயிடுச்சுங்க, ஏன்னா அவ்வளோ சூடு தாங்கவே முடியல நடக்கிறதுக்கு. ஃபைனலாக உள்ளேயும் வந்தாச்சு. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை போய் நல்லா கும்பிட்டு அப்படியே அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பெருமாள் இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகாக வச்சுருந்தாங்க பெருமாளை, சூப்பராக சோடிச்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்குலா காட்சியாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் பார்த்துட்டே இருக்கன்னு போல் இருந்துச்சு. அதுதான் ரொம்ப பிடிச்சது. போவேலே பார்த்திங்கன்னா லைன் நின்றுட்டு இருந்துச்சு, நான் பார்த்திங்கன்னா மொபைலை எட்டி வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதை ரியலாக நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா அதோட அழகே வேறங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லலை, மித்த கோயிலில் பார்த்திங்கன்னா திட்டுவாங்க, இங்கே எதுவுமே சொல்லாததுனால நான் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன்.
எல்லாருமே எடுத்துகிட்டே இருந்தாங்களா, அதனால் பார்த்திங்கன்னா நானும் எடுத்துட்டேங்க. என்னால் எதுவும் சொல்லலை எங்களை. நாங்கள் பார்த்திங்கன்னா மனசார சாமியை கும்பிட்டு அப்படியே ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா தீர்த்தமும் அப்படியே பார்த்திங்கன்னா துளசியும் கொடுத்தாங்க. வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லோரும் கூட்டத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு லைன் போயிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சாமியும் கும்பிட்டாச்சு, அதுக்கடுத்து நாமமும் போட்டு வந்தாச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா கூட்டத்தில் நின்று அப்படியே பார்த்திங்கன்னா இப்படியே வந்தாச்சு. வரிசையில் நின்று சாதம் சாப்பிட்றது அது ஒரு சுகந்தானங்க. வந்ததும் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு, இன்னொன்று பயிர் கூட்டு என்னமோ ஒன்று வச்சுருந்தாங்க, பாயாசம், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம், அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வச்சாங்க முட்டைக்கோஸ். இதெல்லாம் வச்சு மனசார சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும்ல. நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பாயாசத்தில் எண்டிங் வந்துருச்சு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இன்னொரு சாமி இருக்கும், இது என்ன அம்மன்னு தெரில, இதை போய் கும்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரிட்டன் கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கோயில் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த மலை மேலே இருக்கும் அப்படின்ட்டு. அதை நான் பார்த்ததே இல்லைங்க, எப்படியாவது இன்றைக்கி போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு போனேன். போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த இதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் கடைசியே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ சாமியை கும்பிட்டு எதுக்கு நிற்கும்னு பார்த்திங்கன்னா ஆட்டோக்கு தான் நின்றுட்டுருந்தோம். ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஆட்டோ நின்றுக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் பைக்கு எல்லாமே நின்றுட்டு இருந்தனால இடைஞ்சலாக இருந்துச்சுங்க. எப்படியோ பார்த்திங்கன்னா ஆட்டோவை பிடிச்சோம், நாங்களும் கிளம்பிட்டோம். நான் பார்த்தீங்கன்னா போவேல முன்னாடி உட்காந்துருந்தேன், வரையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துருந்தேன். பின்னாடிந்து வியூ பார்க்கும்போது தாறுமாறாக இருந்துச்சுங்க. அதுவும் அந்த வெயிலுக்கு அதுக்கும் சும்மா சூப்பராக தெரிஞ்சிச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் முன்னாடி உட்கார்றத விட பின்னாடி உட்காந்து போக அவ்வளோ பிடிக்குங்க. அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போனால் அடிச்சு பிடிச்சனால பின்னாடி உட்காந்துருவோம் நாங்கள். நாங்கள் எல்லாருமே ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துக்கிடுவோம், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு அப்படியே போவோம். சூப்பராக இருக்கும், நல்லா கதை பேசிட்டு. அதுக்கடுத்து வியூவை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல, அந்த மேகமூட்டத்தெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. வந்ததும் பாருங்கள், இது தாங்க கோவிலே மலை மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்ன மலை மாதிரி தெரியலாங்க, ஆனால் ஏற ஏற பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பட்டியில் இருந்துச்சு. அங்கிட்டிருந்து ஒரு ரூட்டு போட்டு எப்படியோ கூட்டு வந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எப்படியோ பையா பையா மேலே ஏறிட்டோங்க. பார்க்குறதுக்கே பாருங்களேன் பயங்கரமாக இருக்குல்ல, ஆனால் அது மேலே ஏறி நின்று கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஏறும்போது கூட நமக்கு மூச்சு வாங்கும், இறங்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளுதுங்க, நம்ம என்னமோ ஓடி வர மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அதுக்கடுத்து மலை மேலே ஏறி நின்று அந்த வியூவை பார்க்குறதுக்காகவே நான் மெயினாக வந்தேங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாமி கும்பிட்டு போயிட்டாங்க போல். நாங்கள் கரெக்டாக போவேல பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சு நிறைய பேர் கீழே இறங்கிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்ததுனால உள்ளே வரையே இறக்கி விட்டாங்க. பட்டு பஸ்ஸு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம ஒரு கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி இருக்குங்க, 1.5 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நீளமாக இருக்கும் அந்த ரோடேவும். அதனால் பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ தான், நமக்கு உள்ளேயே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து இறங்கிட்டு சாமியை கும்பிட்டு திருப்தியாக போகலாம். ஏன்னா அங்கேருந்து நடந்து வந்து இது மேலே ஏற முடியாதுங்க, நம்மளால் அவ்வளோ டயர்டாயிரும். சுற்றி பாருங்களேன் இப்படி தான் இருந்துச்சு கோவிலுக்குள்ளே, சும்மா சூப்பராக இருந்துச்சு. குட்டியாக ஒரு கோவில், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் இருந்தார், அவரை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, என்ன கொஞ்சம் வெக்கையாக இருந்துச்சுங்க, அவ்வளோதான். இதுதான் பெருமாள், நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபைனலாக சாமியும் கும்பிட்டாச்சு, கும்பிட்டு பார்த்திங்கன்னா வெளியிலையும் வந்தாச்சு. வெளியில் வந்து அங்கே இங்கேயும் வியூவை பார்க்க தாறுமாறாக இருந்துச்சுங்க. சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துட்டு எனக்கு போகவே மனசு இல்லைங்க. எப்படியோ பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம். பிரசாதம் பார்த்திங்கன்னா பொங்கல் சுண்டல் கொடுத்தாங்க, அதை நான் எடுக்க மறந்துட்டேன், ஏன்னா நம்ம வாய்க்குள்ளேயே போயிடுச்சு இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நானும் விட்டுட்டேன். எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க செம்ம சூப்பராக போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த கோவில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய்.